திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மற்றும் வத்தலகுண்டு சுற்றுவட்டார பகுதிகளில் மல்லிகைப்பூ, முல்லைப்பூ, செண்டுப்பூ உள்ளிட்ட மலர்கள் சாகுபடி அதிக அளவில் செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நிலக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு மாறி மாறி வந்த காலநிலை காரணமாக பூக்கள் உற்பத்தி குறைந்து காணப்படுகிறது. எதிர்பார்த்த விளைச்சல் இல்லாததால் விவசாயிகளுக்கு போதிய வருவாய் கிடைக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் இனி வருகின்ற மழை பனிக்காலங்களிலும் பூக்கள் விவசாயம் முற்றிலும் பாதிக்கக்கூடும். எனவே இந்த காலங்களில் விவசாயிகள் மேலும் சிரமத்திற்கு உள்ளாகுவர் எனவும் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனிடையே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாதங்களில் வருவாய் இழப்பை ஏற்படுத்தும் பூக்கள் விவசாயத்தை ஈடு செய்யும் வகையில் நிலக்கோட்டை அருகே மணியக்காரன் பட்டியை சேர்ந்த பெண் விவசாயி செல்வராணி முதன்முறையாக பீன் சாகுபடியில் ஈடுபட்டுள்ளார். கொடைக்கானல், தாண்டிக்குடி போன்ற மலை பிரதேசங்களில் விளையும் முருங்கை பீன்ஸ் சமதள நிலப்பரப்பில் விளைவிக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும், இந்த முயற்சி வெற்றியடைந்தால் இந்த 4 மாத காலங்களுக்கு வருமானத்தை ஈடு செய்யும் வகையில் பூக்களுக்கு மாற்றாக பீன்ஸ் விவசாயம் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருப்பதாக விவசாயி செல்வராணி கூறுகின்றார். இதனைத் தொடர்ந்து பூக்கள் சாகுபடி செய்த விவசாய நிலங்களுக்கு மத்தியில் 1 ஏக்கர் நிலம் செடி முருங்கை பீன்ஸ் தயார்படுத்தும் பணியில் செல்வராணி மற்றும் விவசாயிகள் ஈடுபட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் மணியாரம்பட்டிலேருந்து செல்வராணி பேசுகிறேன். நாங்கள் வந்து மொதல் வந்து பூ விவசாயந்தே பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து மழை பனி இது வந்து மாறி மாறி வரனால இப்போ சரி மாட்டு விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பீன்ஸ் இதில் நட்டோம். நட்டு இருந்தப்போ ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல, ஏதோ ஓரளவுக்கு வந்துக்கிட்டு இருக்கு. பீன்ஸ் வந்து மலை பிரதேசம்தான் அதிகமாக விளையும், சரி நம்ம தரக்காட்டில் போட்டு பார்ப்போம் அப்படின்றதுக்காண்டி போட்டிருக்கோம். ஓரளவுக்கு பரவாயில்ல, இப்போ இன்னொன்று மழை எப்படி பெய்யுதுன்றதை பார்த்து ஓரளவுக்கு இன்னொரு 2 மாதம் ஆகும். 2 மாதம் செஞ்சுதேன், எப்படி வருது என்னன்னு தெரியும்.